மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில கால அவகாசம் கோரி மனு அளித்த எஸ்பிஐ மனுவோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறது? இனி நீங்க தொடரலாம். இந்த விவகாரத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது பாரத ஸ்டேட் வங்கி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நேர்மையை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையாக சாடியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னும் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை மாலைக்குள் நீங்கள் அந்த விவரங்களை வெளியிடணும். 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் இந்த விவரங்களை ஒப்படைக்கணும், தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைப்பில் இருக்கா சார், வணக்கம். வணக்கம். நீதிமன்றத்தில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிந்தே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்களா, இல்லை ஓரளவுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கால அவகாசத்தை எப்படியாவது நீதிமன்றம் கொடுத்துருன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க மனு தாக்கல் செய்திருந்தார்களா? பாரத ஸ்டேட் வங்கி என்பது இந்திய அரசின் நிதித்துறையின் கீழே இயங்குவது. பாரத ஸ்டேட் வங்கியில் இயக்குநர்களை நியமிப்பதும் அந்த நிதித்துறை தான். நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள். எனவே பாரத ஸ்டேட் வங்கி தானாக வந்து முன் வந்து இப்படியான ஒரு கால அவகாசம் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இது வந்து பாரதிய ஜனதாவின் அழுத்தம் தான், அரசின் அழுத்தம், அதுல தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே மேட்சிங் இன்ஃபர்மேஷன் கேட்கவே இல்லை. அது முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது ஒரு டோனர் ஒரு ரிசிபியன்ட், டோனர் வந்து நன்கொடை தருபவர், அவர் வந்து ஒரு வங்கி கிளைக்கு போய் தனது கேஒய்சி டீடைல் கொடுத்து ₹1 கோடி பத்திரம் வாங்குறாரு. அதுக்கே 2 நாள் டைம் வேணும். அந்த பத்திரத்தை இன்னொரு கட்சிக்கு தராரு, அந்த கட்சி அதோட வங்கி கிளையில பத்திரத்தை போட்டு மீண்டும் ஸ்டேட் பேங்கோட இந்த கிளைக்கு வந்து அது பணமா மாறுது. ஆக 2 சைலோ ஸ்டேட் பேங்க் அதை ஒத்துட்டு இருக்கு. 2 தொகுப்பாக வந்து இந்த டீடைல் இருக்கு. 2 தொகுப்பையும் மேட்ச் பண்றதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் ரொம்ப தேவை என்பது ஸ்டேட் பேங்க் வாதம். ஆனால் அவர்களே ஒத்துக்கொண்டபடி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பீரியட்ல மொத்தமே 22,217 பத்திரம் தான் வியாபாரமே ஆயிருக்கு, பரிவர்த்தனையே ஆயிருக்கு. அப்போ 22,217 பத்திரம் தான் பணமா மாறி இருக்கும். ஆக மொத்தம் 45,000 என்ட்ரி. இந்த 45,000 என்ட்ரியை கொடுப்பதற்கு எதற்கு இவ்வளவு பெரிய கால அவகாசம் தேவை? இது எப்படி ஸ்டேட் பேங்க்கு தெரியாம இருக்கும்? பாரதிய ஜனதா அரசு அழுத்தம் தெரிகிறது, அதனால் மனு இது. இப்போ ஸ்டேட் பேங்க் அவமானப்பட்டு நிற்கிறது. இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சிக்கல்னா, நாளை மாலைக்குள் நீதிமன்றம் சொன்ன மாதிரி வெளியிட்டே தீரணும், 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துடணும் அப்படின்ற உத்தரவை பின்பற்றிட்டாங்கன்னா அப்ப எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் காலம் கடத்தினார்கள், 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டார்கள் அப்படிங்கிற அவதூறையும் சேர்ந்தே சுமக்க வேண்டிய நிலைக்கு எஸ்பிஐ தள்ளப்பட்டு விடுமே. கண்டிப்பாக நீங்கள் கூறுவது 100%க்கு 100% சரி. காரணம், நாளைக்குள் கொடுத்தே ஆக வேண்டும், வேற வழியே. ஆக சாதாரண ஒரு விஷயம்தான். அப்ப ஏன் வந்து இவ்வளவு பெரிய காலதாமதம்? அரசியல் நாக்குகள் 1000 அசையும், நமக்கே தெரியும். ஏன் இந்த காலதாமதம்? பாரதிய ஜனதாவின் கஜானா ரகசியங்கள் அம்பலப்பட்டு விடும் என்கிறதான் காரணம். அல்லது வந்து பொருளாதார குற்றங்களுக்காக இந்த நாட்டிலிருந்து தப்பித்து சென்றவர்கள் கொடுத்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதுதான் காரணம். ஏன்னா பத்திரத்தோட ஸ்டார்ட் டேட் வந்து போன தேர்தலுக்கு முந்தின நாள், போன தேர்தல் நடைமுறை துவங்குவதற்கு முந்தைய மாதம். அப்படி இருக்கும்போது போன தேர்தலில் கொடுக்கப்பட்ட நன்கொடையாக திரட்டப்பட்ட இபி ஸ்கீம், இந்த ஸ்கீமும் இப்ப கேள்விக்குரியதாக மாறும். அதாவது 2019 பாரதிய ஜனதா பெற்ற வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னணியில் யார் யார் இருந்தார்கள், எந்த அளவுக்கு பணம் பரிமாறப்பட்டது, இதெல்லாம் வேற இப்போ வந்து வெளியில வரும். ஆக இதுல வந்து தேவையற்ற வகையிலே வந்து இந்த காலதாமதத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஸ்டேட் பேங்கும் வந்து ஒரு அவதூறை சுமக்க வேண்டியது வரும், பாரதிய ஜனதா அரசும் இதற்கு பின்விளைவுகளை ஏற்க வேண்டியது வரும். அது குறிப்பாக இப்போ வந்து தேர்தல் கமிஷனர் ரிசைன் பண்ணி அந்த சர்ச்சை ஓடிட்டே இருக்கு. மொத்தத்துல வந்து இந்த நாட்டின் சுதந்திரமான அமைப்புகள் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்க. ஏன்னா ஸ்டேட் வந்து ரொம்ப பெரிய அமைப்பு, அவ்வளவு கோடிக்கணக்கான கிளைகள், ஒரு சின்ன சின்ன கிராமங்களிலும் கிளைகள், ஒரு பெரிய மரியாதைக்குரிய வங்கி, அகில உலகத்திலும் மரியாதைக்குரிய வங்கி. அது போய் இப்படியான ஒரு அரசியல் சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது என்பது ரொம்ப அவமானம். நன்றி சார் இணைப்பிலிருந்து உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. நாளை மாலைக்குள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. 15ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையத்திற்குள்ள எஸ்பிஐ கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கால அவகாசம் கேட்டிருந்தாங்க.
தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடுவதற்கு. ஆனால் கால அவகாசத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. செய்தியாளர் நிரஞ்சன் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த கால அவகாசம் கேட்டதற்கான காரணங்களா எஸ்பிஐ தரப்புல என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, எந்த அடிப்படையில் நீதிமன்றம் அந்த கால அவகாசத்தை கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க? கார்த்திகேயன், நான் கொஞ்சம் ஒரு பட்டியலிடுறேன், அது எளிமையாக விளங்கக்கூடிய அளவுக்கு அந்த பட்டியலை கொடுக்கறக்கு முயற்சிக்கிறேன். முதல் விஷயம், இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எலக்ட்ரல் பாண்டு யார் யாருக்கிட்டருந்து வாங்கியிருக்கிறாங்க, யார் யாருக்கு கொடுத்துருக்கிறாங்க, அது என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கா, இந்த விவரங்கள் எல்லாம் தனித்தனியாக சேகரிக்கப்படக்கூடிய விஷயம். இது மற்ற அங்கீகரிக்கப்பட்ட மற்ற கிளைகளில் இருந்தாலும் கூட அதை மத்திய ஒரே ஒரு குறுக்கீடு. நிரஞ்சன், இணைப்பிலேருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். புதுச்சேரி மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர், மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு நாராயணசாமி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்கு கால அவகாசம் கொடுக்க முடியாது, நாளை மாலைக்குள் வெளியிடணும், 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துடணும் அப்படின்னு எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது, குறிப்பாக இந்த குறிப்பாக வந்து எஸ்பிஐ ஆனது 6ஆம் தேதிக்குள்ள, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்து தேர்தலுக்கு வந்து தேர்தல் பத்திரம் யார் வாங்கினாங்களோ, டொனேஷன் பத்திரம் யார் வாங்கினாங்களோ, அந்த அது யாருக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை வந்து என்கேஷ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில் பூரா கேட்டிருந்தாங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த காலக்கெடு முடியறதுக்கு 2 நாளுக்கு முன்னால் எஸ்பிஐ வந்து மனு போட்டு எங்களுக்கு 3 மாதம் அவகாசம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எஸ்பிஐ நிர்வாகம் செயல்படுவது தெளிய வந்தது. இது வந்து தெளிவாக தெரியுது. அவங்க கிட்ட வந்து யாரு வந்து அந்த போல் பாண்டு வாங்கினாங்கன்றது அந்த ரெக்கார்டு இருக்கு. எந்த அரசியல் கட்சிக்கு அவங்க வந்து அதை பணமாக மாத்தினாங்கன்றதுக்கு ரெக்கார்டு இருக்கு. எந்த தேதியில் கொடுக்கப்பட்டது எவ்வளவு இருக்கு. ஆனா எங்க பார்த்தா அந்த அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, மும்பையில ஒரு ரெக்கார்டுங்குது, இன்னொரு ரெக்கார்டு வந்து பல 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 வங்கிகள் இருக்கு, அதனால வந்து எங்களால வந்து இதை கலெக்ட் பண்ண முடியலன்றா. இது வந்து சரியான விவாதம் கிடையாது, சரியான கருத்து கிடையாது. அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவர்கள் சமம் என்ற தேர்தல் பத்திரங்கள் மூலமா 60% அளவுக்கு நிதியை பாஜக பெற்றிருக்குன்னு நீங்களாம் விமர்சனம் வைக்கிறீங்க எதிர்கட்சிகள். ஆனா எல்லா கட்சிகளுக்கும் தானே, 24 கட்சிகளுக்கு தானே நிதி போயிருக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா, அந்த விவரங்களும் சேர்ந்தே தானே வெளிவரும். அது ஒன்னும் காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஒன்னும் நெருடலா இருக்க போறது இல்லையா? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கோ மற்றவங்களுக்கோ நெருடல் இருக்க வேண்டிய பல அரசியல் கட்சிகள் முன்ன வெளிப்படையா பணம் கொடுத்துருக்காங்க. பல அரசியல் கட்சிகள் வந்து கட்சிகளுக்கு வெளிப்படையா பணம் கொடுத்துக்கிறாங்க கடந்த காலங்கள்ல, அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சியும் அதாவது டொனேஷன் வாங்கித்தான், நன்கொடை வாங்கித்தான் கட்சி பண்றாங்க. சொந்த பணத்தை யாரும் கட்சி பண்ணல, அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா ஒரே அரசியல் கட்சிக்கு இவ்வளவு பணம் போவதுக்கான பின்னணி என்ன? குறிப்பா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு 5 பேர் மேல செபி வழக்கு போட்டிருந்தாங்க, அதே போல ஒரு 5 பேர் மேல ஈடி வழக்கு இருந்தது. அவங்க வந்து போல் பாண்டு வாங்கியிருக்கிறாங்க, அதாவது தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த விளக்கத்தை நாங்க கேட்டு, இது வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய வாங்கின பிறகு அவங்க பேர்ல உள்ள விசாரணை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பிஜேபியினுடைய அதாவது தந்திரமான முறையில அவங்கள வந்து மிரட்டி அவங்க வழக்க விட்ரா பண்றதுக்கு அவங்க கிட்ட வந்து போல் பாண்டு வாங்க வேண்டியது. இது அப்பட்டமா வெளியில வரும். 60% மட்டும் இல்ல, 90% பணம் வந்து 90% வந்து அந்த போல் பாண்டு மூலமா, அதாவது தேர்தல் பத்திரம் மூலமா பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்குது. இந்த 5 ஆண்டுகள்ல 2019ல இருந்து 2023 வரைக்கும் இதனால்தான் நாங்க சொல்றோம். எல்லா அரசியல் கட்சி தான் டொனேஷன் வாங்குறாங்க, யாரும் வாங்காம இல்ல. அதனால எந்த கட்சிக்கும், அதாவது எவ்வளவு பேர் அதிகம் வாங்கியிருக்கிறாங்க, அவருடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியுதுதானே இந்த விவரமே. இது வெளியில வந்து யார் யாருடைய வழக்குகளை இவங்க போட்டிருக்கிறாங்க, இடி வழக்கு போட்டுக்கிறாங்க, சிபிஐ வழக்கு இருக்கு, வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. அதை வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அவங்க அந்த போல் பாண்டு வாங்கின பிறகு எத்தனை வழக்குகளை வந்து திருப்பி பெற்றிருக்கிறாங்க, விட்ரா பண்ணிக்கிறாங்க தெரியும்.
ஓகே, விவரங்கள் வெளிவரட்டும், பேசலாம். நன்றி இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பாஜகவின் திரு விஜயதரன் இணைப்பில் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட கால அவகாசம் கேட்டது எஸ்பிஐ வங்கி. ஒரு பாரம்பரியமான வங்கியை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நேர்மையை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி கடுமையாக சாடி இருக்கு உச்சநீதிமன்றம். கடும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறதா அரசியல் காரணங்களுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா? இல்ல, அவங்க வந்து 22,000 பேர் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு 22,000 பேருடைய தகவல்கள் வழங்கணும். ஸ்டேட் பேங்க் வந்து கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அவங்க தர வேண்டியது இருக்கு, ஆஸ் பர் ஆர்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த இவ்வளவு 22,000 பேரோட தகவல்களை அவங்க வந்து முறையே எல்லா டீடைல்ஸோட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ். அப்போ எல்லா டீடைல்ஸையும் அவங்க சேகரித்து தானே கொடுக்க முடியும், அதனால எல்லாத்தையும் அதுக்காக கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க இப்போ கால அவகாசம் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை கொடுப்பாங்க. அதில் என்ன கஷ்டம் இருக்கு, ஒன்றும் சிரமம் இருக்காது. நாளைக்கு ஒரு நாள் தான், June 30 வரைக்கும் கால அவகாசம் கேட்டதுக்கெல்லாம் நீதிமன்றம் ஒத்துக்கலை. நாளை மாலைக்குள் விவரங்களை வெளியிடணும், 15 தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும்னு. இதில் எங்க சந்தேகப்படுறாங்க எதிர்கட்சிகள்னா, பாஜக மேல சந்தேகப்படுறாங்க. பாஜக யார்கிட்டேருந்துலாம் நிதி வாங்குச்சு, அப்படி நிதி வாங்குவதற்கு என்ன அழுத்தங்களை அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தது, அந்த நிறுவனங்கள் மீது என்னென்னலாம் வழக்குகள் இடியோ சிபிஐயோ ஐடிஓ போட்டிருக்கிறாங்க, இந்த நெக்ஸஸ்லாம் தெரிய வந்துடும் பாஜக பயப்பட்டு தான் இந்த அழுத்தத்தை எஸ்பிஐக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே. இல்லை இல்லை, இங்கே பாருங்க, இப்போ எலக்ட்ரல் பாண்ட்னாலே ஏற்கனவே அது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் பாண்ட்ஸ் தான். இது எல்லாமே வந்து செக் அடிப்படையில், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக செக்கோ இல்லைன்னா ஆன்லைனோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் எல்லாமே கிட்டத்தட்ட. இதில் வந்து பெரிய மறைக்கிறதுக்கு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த நிறுவனமும் கொடுத்த நிறுவனமும் கிட்டத்தட்ட இன்கம் டேக்ஸுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. பெற்ற கட்சிகளும் வந்து கட்டாயமாக வந்து இன்டைரக்டாக இதை இன்கம் டேக்ஸ் பண்ணுற எல்லா துறைகளுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், கொடுத்துருவாங்க. 60% நிதியை வந்து பாஜக மட்டும் பெற்றிருக்குங்கிறதா இங்க சர்ச்சைக்கான காரணமா இருக்கு. அதனால ஒன்றும் தவறு இல்லையே, அவங்க முன் விருப்பப்பட்டு முன் வந்து எந்த நிறுவனம் வேணா கொடுக்கலாமே, அதானே சட்டமே. ஆகையால இந்த நிதியை பெற்ற யார் யார் கொடுத்துருப்பாங்க பாஜகன்ட்டு எல்லாருக்கும் பொது வழியில இப்ப தெரிஞ்ச ஒன்றுதான். இப்ப நெருக்கடி யாருக்கு வரும்னா திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தான் நெருக்கடி வரும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை யாருடைய படத்தை தூக்கி வச்சு இவங்க எதிர்பிரச்சாரம் பண்ணாங்க, எந்தெந்த நிறுவனங்களுக்கு எதிராக இவங்க பிரச்சனை பண்ணாங்க, காங்கிரஸும் சரி திமுகவும் யார் யாரை எதிர்த்தாங்க, எதிர்த்து இந்த மாதிரி பாஜகவுக்கு உதவியா இருக்கீங்கன்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களை யார் யாரை டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள்ட்டயே திமுகவும் காங்கிரஸ் எல்லாம் நிறைய நிதிகளை பெற்றிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். இன்னும் ஒரு 24 டைம் இருக்கு, 24 டைம் இருக்கு. எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய வெளியிடக்கூடிய தேர்தல் பத்திர விவரங்களால் எந்த கட்சிகளுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது தெரிய வந்துடும். நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு திருமிகு விஜயதரணி. பிரியா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய விவரங்கள்லேருந்து எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நிறுவனங்கள்டேருந்து எவ்வளவு நிதி வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக இப்போ தெரிய வரும். காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக அதிக நிதியை பெற்றதா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கேள்வி. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்குள்ளாக வரக்கூடிய விவரங்கள் மூலமாக என்னென்ன செய்திகள் கிடைக்கிறது அப்படின்னு மற்ற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம். விரிவான கலந்துரையாடலுக்கு நன்றி கார்த்திகேயன்.